इधर डीवीडी एसएमपीएस ஃப்யூசர்ஸ் இன்புட்டு ஸ்விட்சு கனெக்ஷன் எல்லாமே இருக்குது. நம்ம தான் டிவிடியை யூஸ் பண்ண போகிறது இல்லையா, அப்புறம் ஏன் இதை யூஸ் பண்ணுறோம்னு நீங்கள் கேட்கலாம். இது மெயினாக எதுக்குன்னா, சப்போஸ் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து கரண்ட்டு ஜாஸ்தியாக வரும்போது மற்ற போர்டெல்லாம் அஃபெக்ட் பண்ணிடும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இதில் ஃப்யூஸு அப்புறம் இதில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே இருக்கனால நம்ம கரண்ட் ஜாஸ்தியாக வந்தால் கூட எதாவது அஃபெக்ட் ஆனால் கூட இந்த போர்டோடு அஃபெக்ட் ஆகிடும். நம்ம மாற்றணுன்னா இந்த போர்டு மட்டும் மாற்றிக்கிட்ட போதும், மற்றபடி மற்ற இதுக்கு கனெக்ஷன்ஸ்க்கு எதுக்குமே ப்ராப்ளம் வராது. மற்ற பிசிபி போர்டுக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. இது மெயினாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, 5.1 ரிமோட் கிட் பார்த்தோம் இல்லையா, அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டும் இருக்குது, 5 வோல்ட்டும் இருக்குது. இதில் வந்து 5 வோல்ட் யூஎஸ்பிக்கும் கொடுத்துக்கலாம், கிட்ட இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 5 வோல்ட்டும் இருக்குது, 12 வோல்ட்டும் இருக்குது. இதில் மேக்ஸிமம் ஃபேனுக்கெல்லாம் இது கொடுக்காதீங்க, அந்தளவுக்கு லோடு தாங்காது. ரிமோட் கிட்ட எஃப்எம்க்கு இது மட்டும் கொடுத்துக்கலாம். இதில் ஒரு மெயினான விஷயம் என்னென்னா, என்ன ப்ராப்ளம்னாலும் டிஃபால்ட்டாக இந்த போர்ட்லேயே ப்ராப்ளம் வந்துடும், மற்ற எதுவும் பிரச்சனை வராது.